மா நீங்க ஏமா ஏன் சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்க நீ வரலங்கிறதுக்காக கம்பெனி உனக்காக காத்துட்டு இருக்குமா இங்க யாருக்காகவும் கம்பெனி காத்து இருக்காதனே இப்பதான் மேனேஜர் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கேன் மா எனக்கு தான் உடம்பு சுகம் இல்லையே அதனால தான் ஆபீஸ்க்கு வரல ஓ உங்களுக்கு உடம்பு சரியில்லையா சார் என்ன சார் உங்க உடம்புக்கு அம்மா கிண்டல்லாம் பண்ணாதீங்க முதல்ல எந்திரீங்க எதுக்கு எந்திரிக்கணும் யார் நீ அம்மா அப்படிலாம் பேசாதீங்க எனக்கு இங்க உரிமை இருக்கு அதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு அது எப்படி காலாவதி ஆகும் நான் உங்க பிள்ளை இல்ல நாயிடுமா உனக்கு உடம்பு சரியில்லை ஒழுங்கா ட்ரீட்மென்ட் எடுத்துக்கணும்னு சொன்னேன் நீ கேக்கல உனக்கு சீதாவ நான்தாம்மா கல்யாணம் பண்ணி வச்சேன் அவதான் உன்னோட மனைவி அவ கூட தான் நீ இருக்கணும்னு நான் சொன்னேன் அதையும் நீ கேக்கல உனக்கான சொத்தை நீ பிரிச்சு கேட்ட நீ ரொம்ப பிடிவாதமா கேக்குறேன்னு சரி பரவாயில்லன்னு சொல்லி நம்ம குடும்ப பாரம்பரியப்படிதான் சொத்தை பிரிச்சு சீதா பேர்ல இணைச்சி உனக்கு நான் எழுதி கொடுத்தேன் அதையும் நீ ஏத்துக்கல திருப்பி தூக்கி எறிஞ்சிட்ட இவ்வளவுக்கும் மேல இந்த வனிதாவோட பேச்ச கேட்காதன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன் என்ன மீறி இவளோட பேச்ச கேட்டுக்கிட்டு இவ கூட சேர்ந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனேன் இப்பவும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு தான் நீ ஆபீஸ்க்குள்ள வந்திருக்கேன் உன்னை எப்படிப்பா ஆபீஸ்க்குள்ள சேர்க்க முடியும் அம்மா இது என்னோட ஆபீஸ் இங்க நடக்கிறது என்னோட அட்மின் இதுல நீங்க தலையிடாதீங்க நீயே இல்லன்னு ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் எப்படிப்பா இது உன்னோட ஆபீஸ் ஆகும் இது குடும்ப பாரம்பரிய சொத்து அம்மா நீங்க வீணா வம்பு பண்றீங்க நம்ம குடும்ப கௌரவம் போக கூடாதுடா நான் இதுவரைக்கும் கோர்ட்டுக்கு போகாம இருக்கேன் நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி நீ பேசுறியா அதெல்லாம் உன்னால எப்பவோ போயிடுச்சுராம் சொத்தை பிரிச்சு எழுதி கொடுத்த அன்னைக்கு அத திருப்பி என்கிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு கோர்ட்டுக்கு போறேன்னு தானே என்கிட்ட நீ சொல்லிட்டு போன அதுக்கப்புறம் ஏன் பண்ணி இன்னும் கோர்ட்டுக்கு போகாம இருக்க அங்க போனா உன்னோட நியாயம் செல்லாது அதனாலதான் நீ கோர்ட்டுக்கு போகாம இருக்கிற வனிதாவோட சித்தப்பாவை அனுப்பி என்கிட்ட நீ பேசி பார்த்த நான் அந்த ஆளை விரட்டி அனுப்பிட்டேன் இப்போ ஆபீஸ வந்து கைப்பத்தி குறுக்கு வழியில சொத்த கைப்பத்தலான்னு பாக்குறியா இதெல்லாமே இவ கொடுத்த ஐடியாவாப்பா உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்து அவ இங்க உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கானா